ரசிகர்களோட கைத்தட்டல் தான் ஒரு நடிகனுக்கான பெரிய அடையாளம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் திறமைக்கு கிடைக்கிற விருதுகள் அப்படிங்கிறது ஒரு நடிகரின் உழைப்புக்கான பரிசு தான். பாலிவுட் சினிமாவில் மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படுற அமீர் கான் பொதுவாகவே அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டார். அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா 1996 அமீர் கானோட ரங்கீலாவும் அதே சமயத்தில் பாலிவுட் பாஷா அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுற ஷாருக் கானோடைய தில்வாலே துல்ஹேனியா லே ஜாயேங்கே அப்படிங்கிற படமும் ஒரே டைமில் நாமினேஷன் ஆச்சு. அதில் அமீர் கானுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கிடைக்கல, அவருக்கு பதிலாக ஷாருக் கானுக்கு அந்த அவார்ட் கிடைச்சது. இவ்வளோ எஃபோர்ட் எடுத்தோம், ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அவார்ட் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற அப்செட்டும், கூடவே அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிற அரசியல்னாலையும் பொதுவாகவே அவர் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதும் இல்லை, அதில் விருதுகள் கிடைச்சா கூட அவர் வாங்குறதும் இல்லை. அதுக்கப்புறமா தான் அவருடைய லெகான் படம் ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேஷன் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் தூம் 3 ஏன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தங்கல் படத்துக்கு கிடைச்ச அவார்டு வரைக்கும் அவர் பெருசாக அதை எடுத்துக்கிறதும் இல்லை, அதை பற்றி பேசுறதும் இல்லை. பாலிவுட் சினிமாவில் அவர் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் தலை அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவார்ட் ஃபங்க்ஷனில் கலந்துகிட்டு இருந்தார். ஆனால் வெளிப்படையாக தைரியமாக பேசுகிற அவருடைய குணத்தினால அவர் பேசினதுக்கு அப்புறம் நிறையவே இஷ்யூஸ் ஆச்சு. இதனாலேயே அவர் சினிமா ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறத நிறுத்திட்டாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பேக் ஸ்டேஜ் ஸ்டோரி ஒன்று எல்லாராலையும் சொல்லப்படுது, அது உண்மையா இல்லையான்னு கூட தெரியல. பிரபல நடிகையோட அம்மா ஒருத்தவங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அஜித்குமார் அவருடைய மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துகிட்டனால அதுல இருந்து அவர் எந்த அவார்ட் ஃபங்க்ஷனையும் கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் விருதுகள் மட்டுமே ஒரு நடிகருடைய திறமைக்கான அடையாளம் கிடையாது, அதுக்கும் மேல ரசிகர்களான உங்களுடைய கைத்தட்டல்கள் தான் அப்படின்றத ரெண்டு நடிகர்களுமே இப்போ வரைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து அப்போ மெட்ராஸ் சென்டர்ல ரைட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க, அதனால இந்த ரெண்டு பசங்க வந்தாங்க. சரி, நாங்களும் சாம்பிளுக்கு வந்து அவங்களோட ரைட் அப்லாம் எழுதி வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பசங்க எப்படின்னா டெய்லி 3-4 தடவை ஃபோன் பண்ணிடுவாங்க, ஒரு தடவை இவன் ஒரு தடவை அவன்.